வெல்கம் டு அயர்லாந்து தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சன்ல என்ன ஸ்பெஷலான ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கக்கூடிய மஷ்ரூம் பெப்பர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. மஷ்ரூமை யூஸ் பண்ணி நம்ம நிறைய வெரைட்டியான டிஷ்ஷஸ் எல்லாமே செய்யலாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா, அதே சமயத்துல ரொம்ப நல்ல டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியா இருக்கக்கூடிய மஷ்ரூம் பெப்பர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. இப்படிய மஷ்ரூம் பெப்பர் மசாலாவை நம்ம நல்ல சூடான சாதத்தோட சேர்த்து சர்வ் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாம தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்தோடவும் சேர்த்து சர்வ் பண்ணலாங்க. அதனோடவே வெரைட்டி ரைஸ் ஆன பூண்டு சாதம், சீரக சாதம், ரைஸ் இதனோட நம்ம சேர்த்து சர்வ் பண்ணும்போது இது ஒரு அருமையான சைட் டிஷ்ஷா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபியை நம்ம 10-15 நிமிஷத்துல சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. அதே சமயத்துல இந்த மஷ்ரூம் பெப்பர் மசாலா செய்யறதுக்கு நம்ம இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான பெப்பர் மசாலாவை அரைச்சு ரெடி பண்ணிட்டு அதுல நம்மளுடைய மஷ்ரூமை சேர்த்து நம்ம தாளிச்சு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா, ஆஹா, இதனோட மணமும் சுவையும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கக்கூடிய இந்த மஷ்ரூம் பெப்பர் மசாலாவை புதுசா சமைக்க பழகிறவங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்ப வாங்க நம்மளோட ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். மஷ்ரூம் பெப்பர் மசாலாக்கு ஒரு 200 கிராம் அளவுல ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம் எடுத்துருக்கீங்க. இந்த மஷ்ரூமை வந்து நல்லா நம்ம தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மீடியமான சைஸ்ல நான் இப்ப கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சுங்க. அதனோடவே இந்த மஷ்ரூம் பெப்பர் மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. இப்ப இதுல என்னென்ன பொருட்கள் என்னென்ன அளவுல எடுத்திருக்கேன் அப்படிங்கறத நம்ம இப்ப சமைச்சுக்கிட்டே பாத்துடலாம். வாங்க ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. பேனை அடுப்புல ஏத்தியாச்சுங்க. நம்மளுக்கு பேன் கொஞ்சம் சூடாயிருச்சு. இப்போ இதில் ஃபர்ஸ்டாக பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கொத்தமல்லி சேர்த்திக்கிறேங்க, கொரியாண்டர் சீட்ஸ். நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்திக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாங்க, ஃபெனல் சீட்ஸ். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாங்க, கியூமின் சீட்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ரொம்ப பொறுமையா நீங்க இதைய வறுத்து எடுத்துக்கோங்க. கரிஞ்சிராம நீங்க கரெக்டா வறுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் மசாலாக்கு இது ரொம்ப ரொம்ப அருமையான ஃப்ளேவரா இருக்குங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஒரு 2-3 நிமிஷம் நம்மளுக்கு நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்ப வறுத்து எடுத்துக்கிட்ட இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நீங்க நல்லா ஆற விட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்க ஃபைனா அரைச்சி எடுத்துக்கோங்க. மஷ்ரூம் பெப்பர் மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இங்க நான் கடாய அடுப்புல ஏத்தியாச்சுங்க. ஸோ மஷ்ரூம் பெப்பர் மசாலா செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திடலாங்க. சேர்த்துக்கிட்ட எண்ணெய் சூடானதையும் இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாங்க. வாசனைக்கு 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. எல்லாமே நம்மளுக்கு அருமையா பொரிஞ்சிருச்சுங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 1 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்திருக்கேங்க. இதையும் நம்ம இப்ப இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயத்தையும் நம்ம 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. அதுல இருக்கக்கூடிய பச்சை வாசம் போக நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்ட வெங்காயம் நம்மளுக்கு 1/2 குக் ஆயிடுச்சுங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதுகளை தட்டி எடுத்திருக்கேங்க. இதையும் நம்ம இப்ப இது கூட சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய பச்சை வாசம் போக நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. எல்லாமே பாருங்க, ரொம்ப அருமையா நம்மளுக்கு வதங்கிடுச்சுங்க. ஸோ நல்லா வதங்கிடுச்சுன்னா நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் மசாலாக்கு ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்டாவும் ஃப்ளேவராகவும் இருக்குங்க. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட வெங்காயத்தை இப்போ 4-5 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1 மீடியம் சைஸ் தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இதையும் நம்ம இப்போ இது கூட சேர்த்திடலாங்க. ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது நம்மளுடைய தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே நம்மளுக்கு நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிருங்க. ஸோ 1 லிட்டர் வச்சு கவர் பண்ணி நம்மளுடைய தக்காளியை நீங்கள் 2-3 நிமிஷம் நல்லா உள்ளே இருக்கிற ஸ்டீமில் வேக விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து நம்மளுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்திடலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்தியாச்சுங்க. ஸோ காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முழு மிளகு சேர்த்து அரைச்சிருக்கோங்க. அதனால நான் இதில் காரத்துக்கு இப்போ கம்மியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வரமிளகாய் தூள் சேர்த்திக்கிறேங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்திக்கலாங்க. சேர்த்துக்கிட்ட இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாங்க. அந்த மாதிரி நீங்கள் வதக்கிடும் போது அதனோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. மசாலா நம்மளுக்கு கொஞ்சம் பச்சை வாசம் போக வதங்கணுங்க. அதனால இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம இப்போ தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்மளுடைய மசாலா வந்து நம்மளுக்கு நல்லா பச்சை வாசம் போக 1-2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிய ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம
கிளீனாக வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு 200 கிராம் அளவுள்ள மஷ்ரூம்ஸை நம்ம இப்போ இதில் சேர்த்திடலாங்க. எடுத்துக்கிட்ட மஷ்ரூமை நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்த மசாலா கூட சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் நம்ம லிட்டை வச்சு கவர் பண்ணி நம்மளோட மஷ்ரூம்ஸை ஒரு 1-2 நிமிஷம் மட்டும் ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டே நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. நம்மளோட மஷ்ரூம்ஸ் வேகும் போது நல்லா நம்மளுக்கு தண்ணி விட்டு வேகுங்க. அதனால நம்ம தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாங்க. நம்மளோட மஷ்ரூம்ஸ் வந்து ஒரு 5 நிமிஷம் வெந்து நம்மளுக்கு தண்ணி எதுவுமே சேர்த்தல, ஆனால் தண்ணி விட்டு நல்லா நம்மளோட மஷ்ரூம்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலா பவுடரை நம்ம இதில் சேர்த்திடலாங்க. ஸோ மசாலா பவுடர் சேர்த்து இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்திருக்கேங்க. காஞ்ச வெந்தயக்கீரை இதையும் நம்ம இப்போ இது கூட சேர்த்திடலாங்க. கொத்தமல்லி இலைகளை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேங்க. இதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துக்கிட்ட மசாலா பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு இன்னொரு 2 நிமிஷம் நல்லா நம்மளுக்கு வெந்து வரட்டுங்க. ஸோ ஒரு லிட்டை வச்சு கவர் பண்ணி இன்னொரு 2-3 நிமிஷம் மட்டும் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட ஃப்ரெஷ்ஷான மசாலா பவுடர் எல்லாமே நம்மளுக்கு நல்லா வெந்து நம்மளோட மஷ்ரூம்ஸோட ரொம்ப அருமையாக ஒன்று சேர்ந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிக நேரம் வேக வேண்டியது இல்லைங்க. ஒரு 5-7 நிமிஷம் நம்மளுக்கு நல்லா வெந்ததுனாவே நம்மளோட மஷ்ரூம்ஸ் ரொம்ப அருமையாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுங்க. அட்டகாசமான மனமோட அருமையான டேஸ்டாக நம்மளுடைய மஷ்ரூம் பெப்பர் மசாலா நம்ம இப்போ ரெடி பண்ணி முடிச்சாச்சுங்க. இந்த மஷ்ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், நல்ல ஹை ப்ரோட்டீன் கிடைக்கும், அதனோட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாக இருக்குது. சுமார் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய மஷ்ரூமை இந்த மஷ்ரூம் பெப்பர் மசாலாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்சது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனல் அயர்லாந்து தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சன்ல வர மற்ற வீடியோஸையும் பாருங்க. இதுவரைக்கும் பொறுமையா என்னோட வீடியோவை பார்த்த சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.